வணக்கம் நட்புக்களே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய நிறுவனத்தோட அதிபர் ஒருத்தர் வயசாயிடுச்சு, அவருக்கு வாரிசு யாரும் கிடையாது. அதனால என்ன யோசிக்கிறாருன்னா, தான் கிட்ட வேலை பார்க்குற தகுதி வாய்ந்த ஒருத்தவங்களுக்கு அந்த பதவியை அந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சும்மா யாருனாலும் கொடுத்துட முடியாது இல்லையா? அதனால யோசிக்கிறாரு, ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அந்த பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒரு நாள் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதை கொடுப்பேன். அந்த விதையை நல்லபடியாக அடுத்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் வளர்க்கணும். ஒரு வருடம்க்கு அப்புறமா நீங்கள் வளர்க்குற அந்த செடியை நான் பார்க்கணும், பார்வையிடணும். யார் நல்லபடியாக வளர்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கிற பாதுகாக்கிற பொறுப்பை பதவியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், அதே நேரத்தில் சந்தோஷம் கூட. யாருக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த விதையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்மளால் நம்ம நண்பரும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய முதலாளி சொல்லியிருக்காரு, நம்ம நல்லபடியாக அதை வளர்த்து நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அந்த போட்டியில் நான் ஜெயிச்சேன்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை பாதுகாக்கிற பொறுப்பு பதவி எனக்கு கிடைக்கும், இவ்வளோ பெரிய வாய்ப்பு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க மனைவியும், வாங்க நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஒரு பெரிய தொட்டி எடுத்து அந்த விதையை வந்து நல்லபடியாக ஊண்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, மூணு வாரம் ஆச்சு. மூணு வாரம்க்கு அப்புறமா எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, என் செடி அப்படி வளருது, என்னோட விதை இப்படி வளர்ந்துருச்சு, தொட்டியில் இவ்வளோ பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, நம்மளோட தொட்டியில் விதை விதையாக இருக்கே தவிர வளரவே இல்லை. இவரும் தினசரி தண்ணி ஊற்றுறாரு, தினசரி பாதுகாக்கிறாரு, ஒன்றும் வளர்ற மணியமாக தெரியல. அது பார்த்துட்டே இருக்காரு. ஆறு மாதம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து என் செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. என்னடா ஆளாளுக்கு அவங்க செடி அப்படி வளருது இப்படி வளருதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம போட்ட விதை முளை கூட விடலையே, என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. காலக்கெடுவு முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க செடியை வந்துட்டு முதலாளிகிட்ட காமிக்கிற நாளும் வந்துருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனைவிட்ட சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போக மாட்டேன், நான் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஒன்றுமே வளரலை, என் முதலாளி என்னை பற்றி என்ன நினைப்பாரு, நான் பாதுகாக்கலாம் நினைப்பார்ல, அவர் சொன்ன மாதிரி இந்த விதையை நான் வளர்க்கலாம் நினைப்பார்ல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்கள் முதலாளி என்ன சொன்னாங்களோ அதை நேர்மையாக பண்ணீங்க, விதைச்சிங்க வளரல, தண்ணி ஊற்றுனீங்க, பாதுகாத்தீங்க, எல்லாமே பண்ணீங்க, வளரல, உண்மையை போய் சொல்லுங்கள், எடுத்துகிட்டு போங்க, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள், எடுத்துகிட்டு போங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நேர்மையாக போய் நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கும் தோணுது, ஆமாம் நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு வந்துட்டு ரொம்ப கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. முதலாளியும் வர்றாரு, எல்லாரோட செடியையும் பார்வையிடுறாரு. பார்வையிட்டுட்டு சரி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ரூம் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு எல்லார்ட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்னார்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எல்லாரும் நல்லா செடியை வளர்த்து வந்திருக்கீங்க, பாராட்டுறவங்களா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பரை பார்த்து, ஏன் என்னாச்சு உங்களோட விதை வளரவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம நண்பரும் எதையும் மறைக்காமல் உண்மையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி விதையை விதைச்சேன் ஆனால் ஒன்றுமே வளரல, தண்ணி ஊற்றி டெய்லி பாதுகாத்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. உடனே முதலாளி எல்லாரையும் பார்த்து சொன்னார், அவன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்தது அவிச்ச விதை, நீங்கள் எல்லாரும் அந்த விதை வளரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விதையை தூக்கி போட்டு புது விதைய முளைக்கிற விதையாக போட்டு செடியாக கொண்டு வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த மனுஷன் மாத்திரம்தான் உண்மையாக நேர்மையாக அந்த விதை விதைச்சும் வளரலை அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கணும்னா அவங்க நேர்மையாக இருக்கணும், அந்த நேர்மை இவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. என்னுடைய இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லா தகுதியும் இவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது, இந்த நிர்வாகத்தோட பொறுப்பை நான் இவர் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். தப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நேர்மையாக வாழ்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, எவ்வளவு தான் நேர்மையாக வாழ்ந்தாலும் பல இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் அந்த நேர்மையை கைவிட்டுட்டு தப்பு செய்கிறதுக்கு. ஆனால் அதையும் தாண்டி அந்த சூழ்நிலையும் தாண்டி நேர்மையாக வாழ்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் மற்றவங்கிட்ட இருந்து வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க, வெற்றி பல காணுவாங்க, பல பெரிய பதவிகளை அடைவாங்க, மக்களுக்கு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம காமராஜர் எடுத்துக்கோங்க, வரலாற்றில் அவருக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்குது. ஏன் தெரியுமா, எளிமையானவர், நேர்மையானவர், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தும் கூட நேர்மையை ஒரு நாளும் அவர் கைவிடவே இல்லை. அதனால தான் இன்னைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம் நம்ம. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலத்தில் யாருக்கும் அஞ்சவே தேவையில்லை. ஆகவே நட்புக்களே, நேர்கொண்ட பார்வை கொண்டு வெற்றி பல கண்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.